தமிழக அரசு அரசு பள்ளியில் படித்த ஏழை மாணவ மாணவிகள் மருத்துவம் படிப்பதற்கு ஏதுவாக 7.5% இடஒதுக்கீட்டை அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்புக்கு ஆளுநர் பல மாதங்களாகியும் கையொப்பமிடாமல் இருந்தது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து போராட்டங்களை நடத்தி கவர்னருக்கு உரிய ஒரு அழுத்தங்களை தந்து அதற்கு பிறகு ஆளுநர் கையொப்பமிட்டு அது நடைமுறைக்கு வந்தது. அப்படி நடைமுறைக்கு வந்து கவுன்சிலிங் 18 மற்றும் 19 தேதிகளிலிருந்து தொடர்ந்து இந்த ஏழை மாணவர்களுக்கான மருத்துவத்திற்கான அழைக்கப்பட்டிருந்தார்கள் கவுன்சிலிங்கு. அப்படி அழைக்கப்பட்ட போது 18ஆம் தேதி 19ஆம் தேதி இரண்டு நாள் கவுன்சிலிங்கும் சென்றவர்களுக்கு தற்போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணத்தை அரசே ஏற்கும் என்கிற அறிவிப்பு தெரியாது. அதுபோன்று என்னோடு வந்திருக்கிற மாணவிகளான தர்ஷினி மற்றும் இலக்கியா இவர்கள் அந்த கல்லூரி கல்வி இயக்கத்தின் சார்பாக அழைக்கப்பட்ட நேரு ஸ்டேடியத்திலே அழைக்கப்பட்ட அந்த இடத்தில் இவர்கள் இவருக்கு முன்னாடி இருந்த மாணவர்கள் வரையில் அரசு கல்லூரியில் பயில்வதற்கான இடம் கிடைத்திருக்கிறது. இவர்களுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு தான் உங்களுக்கு கட் ஆஃப் மற்றும் மார்க் அடிப்படையில் கிடைக்கிறது என்று சொல்லி அங்கு கிட்டத்தட்ட 5 லிருந்து 6 லட்சம் ரூபாய் பணம் கட்ட வேண்டியிருக்கும், உங்களால் முடியுமா என்கிற கேள்வியை அங்கிருக்கிற அதிகாரிகள் எழுப்புகிறார்கள். இவர்கள் அவ்வளவு பணம் எங்களால் முடியாது, ஆதலால் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் என்று சொல்லி இவர்கள் எங்களுடைய கோரிக்கையை வெயிட்டிங்கில் வைங்கன்னு சொல்லி வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு போட்டு கையொப்பம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இவர்களுக்கு தமிழக அரசு அறிவித்த அரசே ஏற்கும் என்கிற செய்தி தெரியாது. தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஏழை மாணவர்களுடைய கல்வி கடன கல்வி செலவை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கும் என்கிற அறிவிப்பினை 20ஆம் தேதி காலை வெளியிட்ட பிறகு அவசர அவசரமாக தமிழக முதலமைச்சர் இதை ஏற்கும் என்று அறிவித்திருக்கிறார். அப்போ 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் கவுன்சிலிங்க்கு சென்று பிரைவேட் கவுன்சில் காலேஜுகள் கல்லூரிகளிலே கட்டணம் கட்ட முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்ட மாணவிகளுடைய அந்த மருத்துவ கனவு தற்போது பொய்யாக்கியிருக்கிறது. ஆதலால் நாங்கள் மாண்புமிகு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மேற்படி தர்ஷினி மற்றும் இலக்கியா அவர்களும் அவருடைய அம்மாக்களும் சேர்ந்து மாண்புமிகு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் இதில் தலையிட்டு நியாயமாக மதிப்பெண் எடுத்த எங்களுக்கு கவுன்சிலிங்க்கு அழைக்கப்பட்ட எங்களுக்கு தமிழக அரசு செய்த தவறின் காரணமாக 18ஆம் தேதிக்கு முன்தினமே இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட வேண்டிய தமிழக அரசு வெளியிடாதனுடைய விளைவு எங்களுடைய மருத்துவ கனவு பொய்யாகி இருக்கிறது. அதனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இதில் தலையிட்டு எங்களுக்கு இந்த ஆண்டே மருத்துவம் படிப்பதற்கு ஏதுவான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் கடிதத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இரண்டு மாணவிகளும் தளபதி அவர்கள் கை கரங்களிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். தளபதி உடனடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு தன்னுடைய கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி தன்னுடைய கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களை கொண்ட ஒரு குழுவை தற்போது உடனடியாக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து மேற்படி இதுபோன்று பாதிக்கப்படுகின்ற மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டிலேயே MBBS படிப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசும் தமிழக முதல்வரும் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கடிதத்தை தற்போது முதலமைச்சருக்கு எழுதி அதை தன்னுடைய கழக முன்னோடிகளால் இப்போது தலைமைச் செயலகத்துக்கு அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறார். இதற்காக நாங்கள் மாண்புமிகு பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு இங்கு இருக்கிற தர்ஷினி மற்றும் இலக்கியா மேற்படி இதுபோன்று பணம் கட்ட முடியாது என்று 18, 19ஆம் தேதி தங்களுடைய மருத்துவ கனவை பொய்யாக்கி வீட்டிலே இன்றைக்கு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுடைய எண்ணங்களில் ஒளியேற்றுவதற்கான கடிதமாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருடைய கடிதம் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு நல்ல முடிவை எட்டுவார் என்று நாங்கள் நம்பி காத்திருக்கிறோம். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டிய பிறகும் கடிதம் எழுதிய பிறகும் போராட்டம் அறிவித்த பிறகும் தான் தமிழக முதலமைச்சர் தன்னுடைய தவறுகளை ஒவ்வொன்றாக திருத்திக் கொண்டிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக இந்த தவறையும் அவர் உணர்ந்து நம்முடைய எதிர்க்கட்சி தலைவருடைய கடிதத்திற்கு மதிப்பளித்து இந்த ஏழை எளிய கூலி விவசாய குடும்பங்களை சார்ந்த இந்த பிள்ளை செல்வங்கள் நடப்பு கல்வியாண்டிலேயே மருத்துவம் படிப்பதற்கான உத்தரவை தமிழக அரசு பிறப்பிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். ஒருவேளை இதில் எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தின் கதவுகளையும் நாங்கள் தட்டுவதற்கு மூத்த வழக்கறிஞர்களையும் சந்தித்து சில ஆலோசனைகளை பெற்றிருக்கிறோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இன்னொரு கொடுமையான வேதனையான செய்தி, கிராமப்புற மாணவிகள் இவர்கள் நேற்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து இப்போ புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்த இந்த இலக்கியா தர்ஷினி இன்றைக்கு முதலமைச்சரை போய் சந்தித்து ஒரு மனு கொடுக்கறதுக்கு கோட்டைக்கு போகிறாங்க.
இவங்களுடைய கடிதத்தை முதலமைச்சருக்கு டூ அட்ரஸ் பண்ற கடிதத்தை காட்டுறாங்க, சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கடிதத்தை காட்டுறாங்க. ஆனா கோட்டை வாயில வாக்கி டாக்கில மேலே கேட்டு மேலிடம் உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிச்சு, நீங்க பார்க்க அனுமதி இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒரு ஜனநாயக நாடா? இந்த நாட்டுடைய இரண்டு பிளஸ் டூலையும் பதினொன்னாம் வகுப்பு 12ஆம் வகுப்புல 488 மார்க், 600க்கு கிட்டத்தட்ட ஒரு கிராமப்புறத்துல இருந்து 480 மார்க்குக்கு மேலே எடுக்கிறது எட்டாத ஒரு கனி. அப்படி சிறந்து படிக்கக்கூடிய மாணவிகள் எல்லா ஃபோர்ஸ்லையும் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்காங்க, தங்க பதக்கங்களை வென்றிருக்காங்க, மாநில அளவில் பல போட்டிகளை முதல் இரண்டாவது இடத்தை ரெண்டு பேருமே வெற்றி கண்டிருக்காங்க. இவ்வளவு தகுதி திறமைகள் கல்வி இருந்தும் கூட இந்த எடப்பாடி அரசினுடைய அலட்சியின்மையின் காரணமாக, முன்னுக்கு முன் அறிக்கையின் காரணமாக, தெளிவான ஒரு அறிக்கையை இந்த மாணவ செல்வங்களும் பெற்றோர்களும் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படாத காரணத்தினாலே இன்றைக்கு இந்த ஏழை மாணவிகளுடைய கல்வி கனவு இன்றைக்கு நாசமாயிருக்குது. இன்றைக்கு துல்பியா என்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரி திருப்பூர் உடுமலைப்பேட்டை மாணவி இன்றைக்கு அங்கே கதறி கொண்டிருக்கிறார். அவர் சென்னைக்கு புறப்பட்டு அரசுக்கு முறையிடுவதற்கு கூட வருவதற்கு பேருந்து கட்டணம் இல்லை, நேற்று என்னிடத்தில் கதறி பேசுகிறார். ஆம்னி பேருந்து போய் விசாரித்தோம், அவங்க 1000 கேட்குறாங்க குடும்பத்தோடு வர்றதுக்கு, என்கிட்ட காசு இல்லை அண்ணா அப்படின்னு சொல்லி அவருடைய கோரிக்கை மனு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி மதுரையில் இன்றைக்கு ஒரு மாணவி இன்றைக்கு தினமணி பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. ஆக இந்த அநியாய அக்கிரமங்கள் இதை வெளிக்கொண்டாந்தது ஒரு சில தொலைக்காட்சிகள், அவர்களுக்கு நான் உண்மையிலே நன்றி சொல்கிறேன். 2-3 தொலைக்காட்சிகள் நேற்று இதை செய்தி ஆக்கியிருக்காங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கும் பிறகுதான் இது எங்களை போன்ற அரசியல் கட்சி தலைமை இதிலே நாங்கள் கவனம் செலுத்தினோம். அதுபோன்ற இந்த இரண்டு குடும்பத்தார்களும் எப்படியோ என்னுடைய எண்ணெய் வாங்கி நேற்று நள்ளிரவு என்னை தொடர்பு கொண்டு இரவோடு இரவாக இந்த இளம் பெண்கள் பேருந்திலே பயணம் செய்து இன்று காலை என்னுடைய இல்லத்தில் வந்து சந்தித்து என்னிடத்தில் முறையிட்டார்கள். நான் தளபதி அவரிடத்தில் உடனடியாக இப்படி ஒரு சூழல் இருக்கிறது, உங்களை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டேன். உடனடியாக 10 மணிக்கு நேரம் கேட்டேன், 12 மணிக்கு எனக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்துருக்கிறார். ஆக ஒரு தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி ஒரு 4-6 மாதத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர இருக்கின்ற தளபதி அவர்கள் நேரம் தருகிறார். ஆனால் எங்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஏழை எளிய மாணவருடைய கோரிக்கை மனுவை கூட தன்னுடைய அலுவலகம் வாங்க மறுத்து வெளியனுப்பியிருக்கிறது. கடுமையாக தமிழக வாழ் உரிமை கட்சியின் சார்பாக நான் கண்டிக்கிறேன். நீங்கள் உடனடியாக இந்த மாணவ செல்வங்கள், தமிழ்நாடு முழுவதும் இதுபோன்று பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு இந்த ஆண்டே MBBS படிப்பதற்கு நீங்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் முன்வைக்கிறேன். என்னுடைய உதவியாளரை உள்ள அனுப்பி அவர் போய் என்னுடைய ஐடி கார்டை காமிச்சு கெஞ்சி கூத்தாடின பிறகு அனுப்பவே முடியாது, மறுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு பொதுமக்கள் வரிசையில் போய் அங்கே போய் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு உள்ள போன முதலமைச்சர் செக்ரட்டரி முதலமைச்சர் அலுவலகத்திற்கு உதவியாளர்கள் யாரும் இவர்கள் கொண்டு போன மனுவை வாங்கல. அப்ப இது என்ன ஒரு ஜனநாயக நாடு சொல்லுங்க? இவங்க என்ன தீவிரவாதிகளா? 2 மருத்துவக் கல்லூரியில் கிடைத்த இடம் என்ன சொல்லுவாங்களே, கைக்கு கிடைத்து வாய்க்கு கிடைக்கல. நீங்கள் 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் சென்றவர்களிடத்தில் முதலமைச்சர் உங்களுடைய கல்வி கட்டணத்தை அரசு ஏற்கும், விடுதி கட்டணத்தை அரசு ஏற்கும்னா இவங்க ஏன் நாங்கள் போய் வீட்டில் பெரியவங்களை கலந்து பேசிட்டு வரோம், வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைன்னு சொல்ல போகிறாங்க. அப்போ 18ஆம் தேதிக்கு முன்னாடியே 17ஆம் தேதி சொல்லாமல் விட்டது யாருடைய தப்பு? நீங்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவர், ஒட்டுமொத்த 300க்கும் மேற்பட்ட மாணவருடைய கல்வி கட்டணத்தை ஏற்றுக்கிட்டா எங்கள் பேரும் புகழும் எதிர்க்கட்சிக்கு போய்விடுமோ என்கிற அச்சத்தில் நீங்கள் 20ஆம் தேதி மாலை இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுறீங்க. ஆக உங்களுடைய உண்மை முக வெளிவந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த மாணவிகளை முதலமைச்சர் அலுவலகம் அவர்கள் கொடுத்த மனுவை வாங்க மறுத்ததிலிருந்தே இவர்கள் மக்களுக்கானவர்கள் அல்ல, இவர்கள் பணக்கார பெரும் கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்களுக்கானவர்கள் என்பது நிதர்சனமாக இருக்கிறது. கண்டிப்பாக முதலமைச்சர் ஒரு முடிவு எடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டுடைய நீதி அரசர்கள் நீதிமன்றங்கள் கண்டிப்பாக இதிலே ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கும் என்று நாங்கள் நீதி அரசிடம் இன்று காலை அமர்விலே இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் MP அவர்கள் மூலமாக அவரும் நாளைக்கு நீதி அரசு இந்த வழக்கை எடுத்துக்கொள்வதாக அறிவித்திருக்கிறார். கண்டிப்பாக எங்களுக்கு தளபதியுடைய இந்த கடிதத்தினூடாக எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சின்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லை நீதிமன்றம் ஆச்சு, இதற்கு நீதிமன்றம் தான் திரு கிருபாகரன் ஜஸ்டிஸ் தான் இதற்கு பிள்ளையார் சுழி போட்டார். ஏன் இது போன்ற ஏழை மாணவருடைய கல்வி கட்டணத்தை தமிழ்நாட்டுடைய அரசோ அல்லது எதிர்க்கட்சிகளோ அல்லது மிகப்பெரிய நிறுவனங்களோ ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கேள்வி முன்வைத்தார். ஆக எந்த அடிப்படையிலாவது என்னுடைய வேண்டுகோள், இது போன்ற இலக்கியா தர்ஷினி போன்ற பாதிக்கப்படுகின்ற இந்த பிள்ளை செல்வங்கள் திறமை இருந்தும் மதிப்பெண் இருந்தும் ரேங்க் இருந்தும் இவர்கள் அரசினுடைய இந்த மெத்தனத்தால் சரியான நடவடிக்கையை மேற்கொள்ளாத காரணத்தினாலே இவர்கள் ஏற்கப்பட்டிருக்கிற இந்த அநீதிக்கு தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு நீதி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் வேண்டுகோள். அப்படி இல்லை என்றால் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் துணையோடு கண்டிப்பாக சட்ட போராட்டத்தின் ஊடாக நாங்கள் இந்த நீதியை பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம், அது அரசியல் நம்ம ஸ்டூடெண்ட்.